இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஐ கிரஷர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மாடல் ஃபார்மில் வந்து மகோகனி ப்ளஸ் வந்து வேங்க அதுக்கப்புறம் வந்து நிலம்பர் பர்மா தேக்கு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் டெவலப் பண்ணி கொடுத்தாச்சு. விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா மோகன்கிற பிரசிடென்ட் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம வந்து தென்னை வந்து நடவு செஞ்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டை நெட்டையும் இண்டு நெட்டையும் இண்டு நெட்டை வந்து ரெண்டு வெரைட்டி வந்து கொடுத்துருக்குறோம். பரவாயில்ல சார், நல்லா குரோத் நல்லா வந்திருக்குது. அவங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி 2 ஃபீட் லெவலில் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஃபீட்டு 6 ஃபீட் வரல வந்துருக்குது. நம்ம வந்து மகோகனி வேங்கை அண்டு தேக்கு கொடுத்துருக்காங்க சார். வந்து நிலம்பூர் பர்மா தேக்கு பர்மா தேக்கு வந்து ஆமாம். அதோட வளர்ச்சி எப்படி சார் இருக்கு சார்? என்ன இப்போ வந்து சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகோகனி வந்து கொடுத்துருக்குறோம். சாருக்கு வந்து மகோகனி வந்து கிட்டத்தட்ட வந்து 300-400 பிளான்ட்டுக்கு வர கொடுத்துருக்காங்க சார். மகோகனோட வளர்ச்சி எப்படி சார் இருக்குது? எப்படி கொடுத்தாங்க சார் உங்களுக்கு? சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேங்கை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா நிலம்பூர் தேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாருக்கு வந்து மொத்தம் ஒரு 5 ஏக்கர் வந்து ஃபார்ம் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேங்கை ஃபீல்டில் வந்து நம்ம இருக்கிறோம். நம்மளோட சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஃபார்ம் ஸ்கீம் முன்மாதிரியான பண்ணை தோட்டத்தில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு ஸ்கீமை பேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து செடி மட்டும் பிளான்ட்டை மட்டும் கொடுக்குறதும் நம்மளோட டியூட்டி கிடையாது. நம்ம 3 வருஷம் பராமரிப்பு கொடுத்துட்றோம் சார். அதுக்கான தேவையான வந்து அக்ரி ஆலோசனை வந்து நம்ம கொடுத்துட்றோம். அவங்க ப்ராப்பராக எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்க சார். நடவுலேருந்து ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கணும், சரிங்க சார், அளவு கொடுக்கணும்னு அவங்க அக்ரி வராங்க. சரிங்க சார். அது எல்லாமே நல்லா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்க சார். பசுமை விவசாயம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராக்வுட் பயோக்ராப் நிறுவனங்கள் வந்து திருச்சி ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறோம். நம்மளோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஐ கிரஷர்னு சொல்லி சென்னையில் வந்து சுங்குவார் சத்திரத்தில் வந்து ஹெட் ஆஃபீஸ் வச்சுருக்கிறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செய்யாரில் வந்து அவரோட ஃபீல்டு இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம். இப்போ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேங்கை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா நிலம்பூர் தேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாருக்கு வந்து மொத்தம் ஒரு 5 ஏக்கர் வந்து ஃபார்ம் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேங்கை ஃபீல்டில் வந்து நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த வேங்கை ஃபீல்டானது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்து வந்து 6 மந்த் ஆயிடுச்சு. சாரி, 6-4 மந்த் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 அடி வர பீட்டு கைட்டு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடு பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்குளூர்லாம் வந்து விட்டு இப்போ நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சார். நீங்கள் எப்படி வந்து பராமரிக்கிறீங்க? இப்போ நிறைய கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் வந்து ஃபாரஸ்ட் இதில் வந்து இடி நம்பராக இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூர் வந்து டிஎன்ஏல வந்து நாங்கள் நம்பராக இருக்கிறோம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேங்கை வந்து அதுக்கப்புறம் கேரளா நிலம்பரத்துக்கு வந்து மோனோகார்டு மெத்தடில் வந்து நாங்கள் பிளான்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஃபார்ம் ஸ்கீம் முன்மாதிரியான பண்ணை தோட்டத்தில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு ஸ்கீமை பேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து செடி மட்டும் பிளான்ட்டை மட்டும் கொடுக்குறதும் நம்மளோட டியூட்டி கிடையாது. நம்ம 3 வருஷம் பராமரிப்பு கொடுத்துட்றோம் சார். அதுக்கான தேவையான வந்து அக்ரி ஆலோசனை வந்து நம்ம கொடுத்துட்றோம். டேமேஜ் வந்து செடி எதுவும் ஆனாதுன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு இடம் வந்து மாற்று செடி கொடுத்துருவாங்க. மாதம் மாதம் வந்து அக்ரி வந்து பார்வையிட்டு கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து ஏவோ தனியாக வந்து இருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி வந்து நம்ம கொடுத்துருவாங்க. டைரெக்டாக வந்து ஃபார்மர் கொடுத்துருவாங்க. மாதம் வந்து எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி வந்து விசிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லாமே ஸ்கீமை பேஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எஸ்ஆர்ஐ கிரஷர் ப்ளூ மெட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேங்கையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா நிலம்பூர் பர்மத்தேக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மகோகனி வந்து பிளான்ட் வந்து கொடுத்துருக்கோம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா நிலம்பூர் தேக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த் தான் ஆச்சு. நல்ல க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அளவு தான் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு இப்போ லேண்டில் வந்து கரெக்டாக 3 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி வந்து நல்லா கிடச்சிருக்குது. ஒரு அடிக்கு வித்தியாசம் வந்து நல்லா பேஸ் கிடச்சிருக்கு. லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எனக்கு அந்த சைஸ்க்கு நல்லா அகலமாக வந்துருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து 15-18 அடி வரை ஹைட்டு போகும். நல்லா குட்டு வளர்ச்சியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ்க்கு வந்து வாட்டர் தண்ணி கொடுக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லேண்டில் வந்து இன்றைக்கி தண்ணி வந்து பாய்ச்சிட்டுருக்காங்க. க்ரோத் வந்து நல்லா வெள்ளாண்டு தான் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு சார். வணக்கம் சார். இப்போ நம்ம ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேங்கை ஃபீல்டில் வந்து இருக்கிறோம். வேங்கை ஃபீல்டில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எஸ்ஆர்ஐ கிரஷரில் இருக்கோம் சார். சார் எப்படி சார் மெயின்டைன் பண்ணி சொல்லுங்கள் சார். சார், நாங்கள் எஸ்ஆர்ஐயுடைய சூப்பர்வைசர். கண் வந்து ஒரு சின்ன கண்ணாக கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 5 அடிகளுக்கு நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா டெவலப் இருக்குது. நாங்களும் அவங்க சொல்கிற மாதிரி நல்லா பண்ணுறோம். என்னென்னா சார் எப்படி சார் ஃபாலோ பண்ணுறீங்க, என்னென்னா மெயின்டைன் பண்ணுறீங்க சார்?
அது வந்து நாங்க நீங்க சொன்ன மாதிரி மருந்து ஓகே சார் அது களை எடுத்து காவா புடிச்சு தண்ணி ஊறுது நாங்க அவங்க சொல்ற அளவுக்குள்ள மேல நாங்க எல்லாம் செய்றோம் சரி சார் கூட வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்களா ஆமா சார் பெருமாள் சார் கூட கூட வரவங்க நல்லா பண்ணாங்க சார் சரிங்க சார் என்னன்னா வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்தாங்க சார் அவங்க வந்து வந்து பூச்சி அடி தான் பாக்குறாங்க அப்புறம் கண்ணுக்கு மருந்து கட்ட வைக்கிறீங்களா தண்ணி நல்லா வைக்கிறீங்களான்னு பாக்குறாங்க பார்த்து நல்லா கன்சர்ன் பண்ணிட்டு போறாங்க நாங்களும் அது மாதிரி இருக்கிறோம் வளர்ச்சியோட இப்போ எப்படி சார் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது எத்தனை அடி ஹைட் கொடுத்தாங்க இப்போ அப்போ வந்து ஒரு ஒரு ஒன்றரை அடி ஒரு அடி இருக்குங்க சார் கண்ணு இப்போ வந்து ஒரு அஞ்சு அடி கிட்ட இருக்கு நல்லா டெவலப் நல்லா கண்ணு நல்லா இருக்கு செடி எப்படி சார் கொடுத்துருக்காங்க சார் கண்ணு வந்து ஒரு மூணு அடிக்கு மேலே கொடுத்தாங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு அஞ்சரை அடிக்கு கிட்ட இருக்கு அஞ்சு அஞ்சரை அடிக்கு வர நல்லா ஹைட் நல்லா வளர்ந்துருக்கு ஆ நல்லா இருக்கு சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் கேரளா நிலம்பரத்தை கொடுத்துருக்கோம் சார் ஆமா சார் கொடுக்கும்போது வந்து நாங்க எத்தனை அடி கொடுத்தாங்க சார் அது என்ன ஒரு அரை அடியில் அடி தான் இருக்குது அரை அடியில் வந்து கொடுத்தாங்க இப்போ எப்படி சார் அதோட வளர்ச்சி இருக்கு நல்லா வளர்ச்சி இருக்கு சார் எந்த மாதிரி வளர்ச்சி சார் இப்போ ஒரு ஒன்றரை அடி இருக்கு சார் ரெண்டு அடி மேலே இருக்கு சார் ஹைட் நல்லா வந்து இலையெல்லாம் எப்படி சார் இருக்கு இலையெல்லாம் நல்லா இருக்கு சார் பூச்சி அடிச்சது வந்து பார்த்தாரு சார் வந்து பார்த்து நாங்கள் எல்லாம் பண்ணோம் அப்படி டபுள் களையாக வந்ததுல கட் பண்ண சொன்னாங்க கட் பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி என்ன பூச்சிக்கு என்ன மருந்து என்ன இப்படி பண்ணாங்க சார் அது மருந்து இயற்கை மருந்து இயற்கை ஆர்கானிக் வர வரலாம் கொடுத்து போட்டோம் சார் கொடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ணி போட வச்சோம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 அடி வர ஹைட் நல்லா வந்து நல்லா இருக்கு சார் இப்போ வந்து சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகோகனி வந்து கொடுத்துருக்குறோம் சாருக்கு வந்து மகோகனி வந்து கிட்டத்தட்ட வந்து 300-400 பிளான்ட்டுக்கு வர கொடுத்துருக்காங்க சார் மகோகனோட வளர்ச்சி எப்படி சார் இருக்குது எப்படி கொடுத்தாங்க சார் உங்களுக்கு மகோகனி நல்லா வளர்ச்சி நல்லா இருக்கு சார் சார் ஃபர்ஸ்ட்ல ஒரு 3 அடி சைஸ் அளவுக்கு கொடுத்தாங்க இப்போ ஒரு 5-5 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு டேமேஜ்லாம் கொடுக்குறாங்களா சார் மாற்று செட்லாம் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க சார் டேமேஜ்லாம் சொன்ன உடனே கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க சார் சரிங்க சார் ஆஃபீஸர் எப்போ எத்தனை நாளைக்கு கூட வராங்க சார் மாதம் 2 முறை வராங்க சார் மாதத்துக்கு 2 முறை வராங்களா சார் ஓகே சார் ஆல் தி பெஸ்ட் பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள் சொல்கிற மாதிரி ராக்வுட் பயோகிராஃப் நிறுவனத்தில் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக இல்லை பண்ணுறாங்க சார் சார் வந்து சொல்கிறாரு நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறோம் சக்ஸஸ் வந்து நல்லா கிடைக்கும் எங்கள் ஓனரும் கூட வந்து எல்லாம் பண்ணுறாரு ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே தேங்க்யூ சார் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாரோட ஃபீல்டு எஸ்ஆர் அக்ரஸர் ஃபீல்டில் இருக்குது சார் இப்போ சாருக்கு வந்து வேங்க வந்து கொடுத்துருக்கு சார் எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்குங்களா சார் நல்லா இருக்கும் சார் பரவாயில்ல சார் நல்லா குரோத் நல்லா வந்திருக்குது அவங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி 2 ஃபீட் லெவலில் கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஃபீட்டு 6 ஃபீட்டு வரல வந்துருக்குது மெயின்டெனன்ஸும் ஓரளவுக்கு மந்த்லி ஒரு 2 டேஸ் 2 டைம்ஸ் வராங்க கொள்கிறாங்க ஓரளவுக்கு நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க சார் ஓகே சார் என்னென்ன பிளான் நம்ம கொடுத்துருக்கோம் சார் நம்ம வந்து மகோகனி வேங்கை அண்டு தேக்கு கொடுத்துருக்காங்க சார் தேக்கு வந்து நிலம்பூர் பர்மா தேக்கு பர்மா தேக்கு ஆமாம் ஆமாம் அதோட வளர்ச்சி எப்படி சார் சார் என்ன நல்லா இருக்குது சார் நல்லா இருக்குது அது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி அளவில் தான் கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 அடி லெவலில் வந்துருக்கு ஒரு 3 மாதத்துலேயே ஓகே சார் அதனால் குரோத் நல்லா தான் ஃபாஸ்ட்டாக தான் லீஃப் ஒரு இலையோட அடுக்கு எப்படி சார் இருக்குது நல்லாவே இருக்குது சார் ஒரு நார்மலாக எப்படி வருமோ அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது சரி சார் ஓகே சார் என்னென்னா எந்த மாதிரி இல்லை சார் நீங்கள் பராமரிச்சுட்டு இருக்கீங்க சார் நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு ஆளை போட்டு தோட்டத்துக்குன்னு தனியாக ஆளை போட்டு களை எடுக்கிறது தண்ணி பாசறது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறோம் மருந்து கொடுக்குறோம் மந்த்லி ஒன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து பராமரிச்சுக்கிறாங்க ஓகே சார் அதில் அவங்க எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் பார்த்துக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா டெவலப் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேங்கையும் மகோகுனி கேரளா நிலம்பரத்தேக்கு வந்து நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யார் தலகா ஆங்கார் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா மோகன்கிற பிரசிடன்ட் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம வந்து தென்னை வந்து நடவு செஞ்சுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டை நெட்டையும் இண்டு நெட்டையின்றி நெட்டை வந்து 2 வெரைட்டி வந்து கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடி கொடுத்து வந்து தென்னை பிள்ளை கொடுத்து வந்து கரெக்டாக 3-4 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நல்லா தோகை வந்து நல்லா விரிச்சு நல்லா ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி வந்து நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா வந்து குரோத் நல்லா வளர்ந்துருக்குது குட்டைண்டு குட்டை ப்ளஸ் வந்து நெட்டைண்டு நெட்டைன்னு சொல்லி மொத்தம் 400 வெரைட்டி கொடுத்துருக்கோம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 ஏக்கர் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு எண்ணெய் ஒரு தென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னைக்கு தென்னை வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி விட்டு இடைவெளி நல்லா வச்சிருக்காரு பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா 20x20 வந்து சார் வச்சிருக்காரு சார் நீங்கள் எப்படி வந்து சார் ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறீங்க சார் சார் உங்களை அறிமுகப்படுத்துங்க சார் வணக்கம் என் பேர் மோகன் நான் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்கா அணக்காவூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் ஓகே சார் நான் இந்த ஏரியாவில் இந்த ஊராட்சிக்கு இப்போ தலைவராக இருக்கேன் இது எப்படின்னா இந்த ராக்ஃபோர்ட் நிறுவனம் எனக்கு எப்படி தெரியும்னா கோயம்புத்தூரில் விவசாய கண்காட்சி கொடிசியால் நடந்தது இல்லையா ஓகே சார் அங்கே போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு இ பிளாக்ல அவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க ஓகே சார் அப்போ நிறைய அவங்க பிளான்ஸு மொத்தமே வச்சுருந்தாங்க சரிங்க சார் அப்போ நான் வந்து தென்னை வைக்கணும்னு எனக்கு 2-3 வருஷமாக எனக்கு ஐடியா இருந்தது சரிங்க சார் அவங்கக்கிட்ட கேட்டப்போ என்னென்ன வெரைட்டி அது என்னென்ன நமக்கு வந்து மகசூல் கொடுக்கும் என்ன லாபம் வரும் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற விளக்கத்தை நிறைய கொடுத்தாங்க அவங்கக்கிட்ட வந்து கேட்லாக் வாங்கிட்டு வந்தால் அவங்களும் வந்து நேரில் எங்களை அணுகி எங்கள் நிலத்தெல்லாம் பார்த்துட்டு சரிங்க சார் என்ன பண்ணலாம் ஏதுன்னு அவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய அறிவுரைப்படி குழி எடுக்கிறதுலேருந்து உர வைக்கிறதுலேருந்து மொத்தமே அவங்க பிரகாரம் பண்ணி
இன்னைக்கு கிட்டத்தட்ட 4-5 மாசம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 ஏக்கர் நட்டுருக்கேன். சரிங்க சார். 4 ஏக்கர்ல 600 மரம் செடி நட்டுருக்கேன். இப்போ நல்லா இருக்கு, குரோத் நல்லா இருக்கு. அவங்க மந்த்லி மந்த்லி வந்து செக் பண்ணுறாங்க. ஓகே சார். சில கண்ணுலாம் பட்டு போனாலும் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. ஃபெர்டிலைசரும் கரெக்டாக என்னென்ன வைக்கணும்னு கைட் பண்ணுறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு அந்த 4-5 மாதத்தோட குரோத் கரெக்டாக இருக்கு. ஓகே சார். ஆமாம், ரெகுலராக வராங்க, அதனால நமக்கு எந்த டென்ஷனும் இல்லை. நம்ம ஒன்லி தண்ணி பாய்ச்சல் வேலை தான் நம்மளுது. மற்றபடி எந்த ஒரு பூச்சி கீச்சு தாக்கம் இருந்தால் கூட சார் இது பண்ணுங்கள், இந்த ஃபெர்டிலைசர் போடுங்க, இந்த ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு அவங்க எல்லாமே எழுதி கொடுத்துட்டு வந்து முதல் நாள் பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அது பிறகு நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். நல்லாயிருக்கு, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சார். மேலே வந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட்னு நாங்கள் பண்ணித்தரோம். மேலே நம்ம தொடர்பு கொள்வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 91-59-42-70-69 91-59-72-08-001 அப்படிங்கிற ரெண்டு நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன சப்போர்ட் வேணால் வரும் சார். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஐ கிரஷர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மாடல் ஃபார்மில் வந்து மகோகனி ப்ளஸ் வந்து வேங்கை, அதுக்கப்புறம் வந்து நிலம்பர் பர்மா தேக்கு, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் டெவலப் பண்ணி கொடுத்தாச்சு. இது மாதிரி உங்களுக்கு தேவை, மற்ற மார்மலுக்கு தேவை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஃபார்மில் முன்மாதிரியான பண்ணை தோட்டம் நாங்கள் வந்து அமைச்சு கொடுக்குறோம். 3 வருஷம் பராமரிப்பு, 1 வருஷம் டேமேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துறோம். மாதம் வந்து அக்ரி வந்து வந்து விசிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லாமே ஸ்கீமை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. செடி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டெலிவரி கொடுத்துருவாங்க. எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு எல்லா தேவைகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 97-57-58-0-001 91-59-72-70-69 கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் எல்லாமே, விவசாய சார்ந்த ஆலோசனை எல்லாமே உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கொள்வோம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.